ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி புது வரவு கறவை மாடு ஒரு கிடைக்கணும் வந்து புது வரவு வந்திருக்குதுங்க. இந்த பதிவு வந்து விற்பனை பதிவுங்க. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடு ஒரு ஆறு நாள் ஆன ஐந்து டு ஆறு நாள் ஆன காலை இளம் காலைக்கன்றுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இப்போ வண்டியிலேருந்து இறக்கி நம்ம இடத்துக்கு வந்து உள்ளே கொண்டு வரோமுங்க. மாடு வந்து ரொம்ப சாதுவான மாடுங்க. எந்தவித ஒரு பயம் கூச்சம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம இடம் புது இடமாக இருந்தாலும் நம்ம ஆட்கள் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. எதார்த்தமாக ரொம்ப மெதுவாக உள்ளே இறங்கி போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டு மாடுங்க, சரிங்க மூணாவது வீட்டு மாடுங்க. கொம்பு வந்து கூடு கொம்பு, நல்லா வட்டக்கொம்பாக அழகாக வந்து வந்திருக்குதுங்க. இந்த கொம்பை வந்து நம்ம கொம்புக்காரரை வச்சு எடுத்து விடுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. இது வந்து பழைய வரைக்கும் கொம்பு டைப் அப்படிங்கிறங்காட்டி கொம்பு வந்து சீக்கிரமாகவே கூடி இருக்குதுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்பு பல் தானுங்க. ஆறு பல் முடிஞ்சு எட்டாம் பல் வந்து முளைச்சிட்ருக்குதுங்க. இந்த போட்டிருக்கிற கண்ணு பார்த்திங்கன்னா மூணாவது ஈட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் பெண்களும் பிடிச்சிக்கலாம், பெண்களும் பால் கறந்துக்கலாம். காலில் அணைச்சி பால் கறக்கும் முறை வந்து இந்த மாடு வந்து பழகிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து எப்படி அணைக்கிறாங்க நம்ம அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. கால் அணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதாவது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடுகளை வந்து கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாடு இருக்குங்க. ஒரு சில மாடு வந்து கால் அணைச்சி கறக்கிற மாடாக இருக்குங்க. கால் அணைக்கிறதுல பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குங்க. நிற்காத மாட்டை கொஞ்சம் சேட்டை பண்ணுற மாட்டேன் காலை அணைச்சி கறக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அதாவது இந்த மாட்டுக்கு வந்து பால் கறக்கும் போது காலில் வந்து லேசாக ஒரு கயிறு கட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து அந்த மாட்டுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் ஆகிருக்குங்க. இது வந்து கடைசி வரைக்கும் மாற்ற முடியாதுங்க. ஆனால் இருந்தாலும் கால் அணைச்சி கறந்துட்டால் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதுங்க. அணைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பழைய வர்க்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய வர்க்கம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலான கொம்பு வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா கால் ஏற்றமாக நல்லா உயரமாக நல்லா பெருங்கூட்டில் எலும்பு கணமோடு இருக்குங்க. அந்த மாடு வந்து நல்லா உடம்பு கறி பிடிச்சி இருக்கோ இல்லையோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா பெருங்கூட்டம் நல்லா வளர்த்தியே தெரியுங்க. இந்த மாடுகள் வந்து வேலைகள் உழவுகள் வண்டிக்கு வந்து ரொம்ப சலுப்பு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேலை ஓட்டினாலும் சலிக்காமல் வந்து வேலை செய்யக்கு ஒரு நல்ல திறன் வாய்ந்த மாடாக இருக்குங்க. பெருங்கூட்டு மாடுங்கிறது அதுதானுங்க. இந்த மாடு ஒரு நேரம் எவ்வளோ கறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க சொல்லி கொடுத்த பால் அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4.5 லிட்டர் பால் வந்து இந்த மாடில் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே அங்கே போய் வந்து 2 லிட்டர் பால் கறந்து பார்த்தோம்ங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து கொண்டு வந்து இந்த மாடு நல்ல குணம் அப்படிங்கிறங்காட்டி வண்டியிலேருந்து கொண்டு வந்து அடுத்த நாள் அதாவது நேற்று கொண்டு வந்திருந்தோம்ங்க 25ஆம் தேதி, இன்றைக்கி 26ஆம் தேதி வந்து நம்ம பதிவிடுறோமுங்க. இந்த மாட்டில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. கால் அணைக்கிறக்கோ பால் கறக்கிறக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு தெரிஞ்ச பக்கத்தில் இருந்த மாடு அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து பால் இவ்வளோ கறக்கும் இந்த மாதிரி குணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறங்காட்டி நம்ம வந்து பதிவு வந்து உடனே போட்டுருவோங்க. இந்த ஒரு வார காலமாக நிறைய நண்பர்கள் கேட்டீங்க வீடியோ எதுவும் வரல அப்படின்ட்டு. வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கறவை மாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம ஒரு 4-5 நாளாக வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தோம்ங்க. நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்பத்திகள் கம்மியாக இருக்கிறங்காட்டியும் எல்லோரும் விரும்பி வாங்குறதுங்காட்டியும் கொஞ்சம் மாடுகள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாடுகள் பார்த்து தெளிவாக வாங்கி கொடுத்துட்ருக்குறோமுங்க. இந்த மாடுடைய விவரங்கள் மீண்டும் சொல்லிக்கிறோமுங்க. இந்த மாடு வந்து 3ஆம் வீட்டுங்க. பல் வந்து கடை முளைப்பு, இப்போ அரவாசி பல் வந்திருக்குதுங்க. கண் வந்து 5 நாள் ஆன காலை கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் கறந்துருக்குறோமுங்க. அந்த 2 லிட்டர் பாலை வந்து நம்ம இப்போ 1 லிட்டர் படியில் நம்ம அளந்து ஊற்றி காமிச்சிருவோங்க. நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த மாட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா 59,000 ரூபா சொல்லுதுங்க. 59,000 ரூபாய் சொல்லுதுங்க. இந்த மாடு யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து நம்ம நம்பரை தொடர்பு கொள்ளாமங்க. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க புது வரகுள் மாடுகள் வந்திருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஒரு முடியாத காரணத்தினால நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணிக்கிறோமுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பதிவு பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளாமங்க. கேஎஸ் கேட்டல் ஃபார்ம்
திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பல்லடம். நன்றி, வணக்கங்க.